சார் வாங்க ஃபோன் வந்துருச்சா பாரு. ஹலோ, என்ன சார் ஆளவே காணோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இல்லை, ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு வாரமாக ஆளையே காணோம், என்ன ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்க, காலேஜ் போக மாட்டேங்க, என்ன விஷயம் அது? உன் ஆள் உன்னை விட்டு போயிட்டாளா, லவ் ஃபெயிலியரா? இதுக்காக தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், லவ் பண்ணாதீங்கடா, லவ் பண்ணாதீங்கடா, கேட்டீங்களே அவனாது என்னது, ஏன் லவ் பண்ணக்கூடாதா? அப்படி கேள்றி, அப்படி கேள்றி, ஏன் செல்லா குட்டி அப்படி கேளு, லவ் பண்ணக்கூடாதா? ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் கேட்டுக்க, லவ் பண்ணின்னு வச்சுக்க, டெய்லி மெசேஜ் பண்ணணும், ஆயிரம் தடவை லவ் யூ சொல்லணும், ஆயிரம் தடவை கிஸ் யூ சொல்லணும், ஆயிரம் தடவை மிஸ் யூ சொல்லணும், மெசேஜ் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆன்லைன்ல இருந்து மெசேஜ் பண்ணால் அது வேற சண்டை வேற வரும், மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை வரணும், ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் லேட்டாக ரிப்ளை வந்து அதுக்கு இன்னொரு சண்டையாகும், பர்த்டே நம்ம தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும், 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்து 12 மணிக்கு விஷ் பண்ணலாம் கால் பண்ணால் அது கால் வெயிட்டிங்கில் போகும், வேறவங்களும் நம்மளுக்கு ஒருத்தருக்கு முன்னாடி முந்தி இருப்பேன், சரி அதெல்லாம் ஓட்டேக் பண்ணி இப்போ கால் பண்ணால் அரியார் கால் பண்ணால் நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணோம் அப்படி இப்படின்னு பேசினா அவள் சமாளிப்பான், ஏன் இல்லை என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான், ரிலேட்டிவ் கால் பண்ணாங்க அப்படி இப்படி, அந்த பொய்யெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு நம்மளும் நம்பிட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு காலையில் கிளம்பும் அவுட்டிங்க அப்படின்னு கோயில் ஆரம்பிக்கும், சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டு சினிமா ஷாப்பிங்னு போவோம், ஷாப்பிங்லாம் முடிஞ்சு நைட்டு பீச்சுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது பர்ஸு காலியாக இருக்கும், நம்ம டயர்டாக வந்து படுத்துவோங்களான்னு நினைப்போம், அப்போ அவள் கால் பண்ணுவான், நம்மளால பேச முடியாது, அதுக்கு வேறு இன்னொரு சண்டையாக போவோம், ஒரு நாள் கூட ஒன் டைம் மதியம் பேச முடியாது, எம்பது கூட பேச மாட்டேன் அப்படி இப்படி, சரி அதையும் சமாளித்து வார வாரம் வெளியில் அவுட்டிங் கூட்டிகிட்டு போய் ஆகணும், கம்பல்சரி கம்பல்சரி கூட்டிகிட்டு போயே ஆகணும், அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது வேற எவ்வளோ ஒருத்தையும் ஆப்போசிட்டில் விடுவோம், நம்ம சைக்கிள் அப்படி அப்படி லுக்கு விடுவோம், அந்த லுக்கு விடும்போது நீ அவளை பார்க்குற, ஏன் கண்ணாக்க போகுது அப்படி இப்படின்னு நமக்கு அந்த துப்பாக்கி டேர்ன் ஆகும், அப்போ நம்ம சமாளிக்கிற சமாளிப்பு இருக்கே அதையும் சமாளித்து மேலே போவோம், இதையும் தாண்டி போனால் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், இதுக்கெல்லாம் ஒரு ஆப்பு ஒப்பா, அவையும் அவங்க ஃபோட்டோக்கு லைக் போட்டா, அவையும் அவனை கமெண்ட் பண்ண, நீ அவளுக்கு லைக் போட்ட, நீ அவளுக்கு கமெண்ட் பண்ண, அப்படி இப்படின்னு 1000 கொஸ்டின் வரும், அதையும் மீறி போனால் நம்ம ஃபோன் எடுத்து நோண்டா இருக்கும், இது யார் பொண்ணு, காண்டாக்டில் வந்துட்டு இந்த பொண்ணு பேர் என்ன, இது ஏன் உன் பேர் போட்டிருக்கு, அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிப்பா, அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட கேலரி ஓப்பன் பண்ணுவாள், கேலரி ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், நம்ம தனியாக எடுத்துருக்க மாட்டோம், குரூப்பாக தான் எடுத்துருப்போம், நீ எதுக்கு இந்த பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்த, அவையே அவங்க கூட செல்ஃபி எடுக்கிற, அவையே அவனை ஒட்டி நிற்கிறா, நீ அவளை ஒட்டி நிற்கிற, அப்படி இப்படின்னு 1008 கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டின்லேயும் ஒரு பெரிய சண்டை வரும், அந்த சண்டையை சொல்லி சமாதானப்படுத்த செல்ல குட்டி குஜு குட்டி அம்மு குட்டி டார்லிங் செல்லா குட்டி இருக்கிற எல்லா குட்டியும் போட்டு தாக்கி புலம்பி நம்ம சமாதானப்படுத்துவோம், இதையும் மீறி நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சைடு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, நம்மளால நான்வெஜ் சாப்பிட இருக்க முடியாது, அப்போ அங்கே ஒரு சண்டை வரும், ரெஸ்டாரண்ட் போனோம், நீ நான்வெஜ் ஆர்டர் பண்ண, வெஜ் தான் ஆர்டர் பண்ணு, நம்ம சொல்லுவோம் நீ நான்வெஜ் சாப்பிடு அப்படி, இது பெரிய சண்டையாக போகும், ஃபியூச்சர்ல எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும், நீ எப்படி எனக்கு சமைச்சு போடுவேன், அது ஒரு பெரிய சண்டையாகி அப்புறம் அதுவும் சால்வ் ஆகும், சால்வ் ஆகிட்டு இப்படி போகும்போது அவங்க வீட்டுக்கு விஷயம் தெரிய வரும், எப்படி தெரியுமா தெரிய வரும், இவங்க வீட்டு இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாராவது பார்த்துருவாங்க, அவங்க வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்த்துருவாங்க, ரெண்டு பேர் வீட்லேயும் பேச்சுவார்த்தை நடக்கும், சைலண்டாக ஃபோனை பிடிக்க வைப்பாங்க, ஃபோனை பிடிக்க வச்சு அரேஞ்ச் அரைஞ்சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முடிவு எடுப்பாங்க, வெளியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, வெளியே ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு வாரம் சூப்பராக லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க, ரெண்டாவது வாரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், மூணாவது வாரம் சண்டை போட ஆரம்பிப்பாங்க, நாலாவது வாரம் சண்டை முத்தும், அஞ்சாவது வாரம் டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போவோம், ஆறாவது வாரம் அவங்க வீட்டிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவது, கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அங்கே இருக்க அந்த தவிப்பு, அப்போ ரெண்டு பேரும் நொந்து நூடுல்ஸ் ஆகி இவன் தாடி வச்சுக்கிட்டு அவள் சரியாக சாப்பிடாம இவன் அழுதுகிட்டு அவனும் அழுதுகிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைஞ்சு மனசு உடஞ்சி சாக நிலைமைக்கு போய் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தூக்கு மாட்டி தொங்கி செத்து போவாங்க, புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுது, லவ் பண்ணாதீங்கடா லவ் பண்ணாதீங்க, கடைசியில் நம்ம வீடு தான் போகும், ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும், இல்லை இன்னொரு விஷயம், நீ லவ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ண வேண்டியது வரும், இவங்களுக்காக அவங்க கூட போகக்கூடாது, இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ லவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும், அதுக்குன்னு லவ்வே பண்ண வேணாம்னு சொல்லலை, லவ் பண்ணுங்க,
அப்பதான் உங்க வழி என்னன்னு தெரியும், பட்டு திருந்து நீங்க பட்டு திருந்தி வாங்க சரியா. என்ன சரியா, எப்படி லவ் பிக்லாம் போட்டிருப்ப, பக்கத்துல ஒரு நாய் இருப்பா, அந்த நாய்க்கு போன கொடு. டேய் என்னடா கேட்டு இருந்த, இப்ப சொன்ன என்ன புரிஞ்சுது, தப்பு தப்பு தப்பு, அது தப்பு. லவ்வே பண்ண கூடாதுன்னு கிடையாது, அவன் லவ் பண்ணா அடிபட்டுட்டான், அவனுக்கு அட்வைஸ் பண்ண ஓகேவா. நீ இன்னும் லவ்வே பண்ண ஆரம்பிக்கல, போ நல்ல ஃபிகரா பார்த்து தேடி கண்டுபிடி, லவ் பண்ணு, அடிபட்டு திருந்தி வா. அப்பதான் உன் லைஃப்ல நீ முன்னேறுவ, ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன சொல்றது, லவ் பண்ணாதீங்கன்னு சொல்லல, பண்ணுங்க, பண்ணி அடிபட்டு திரும்பி வாங்கடா ஓகேவா. சரி, ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காம நான் சொல்ற மாதிரி அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ. ஆ கரெக்டா, சரி சரி. வியூவர்ஸ், ஒரு ஆக்ட் பார்த்துருப்பீங்க, ஸோ அதுவும் இல்லாமல் என் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டது லவ்வை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க, விஷயம் சொல்லுங்க. ஆக்சுவலாக இது கருத்தே கிடையாது, ஃபேக்ட். நான் சொல்கிறது லவ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, லவ் பண்ணுங்க, லவ் பண்ணி அதில் அடிபட்டு திருந்தி வாங்க, அனுபவமாக இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதாவது லைஃப்பில் லவ்வில் சக்ஸஸ் ஆனவங்க 102% தான், லவ்வில் முக்கி போராடி சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, முக்கி மோதி போராடி சக்சஸ் ஆக முடியாதவங்களும் இருக்காங்க, போராடாம தோத்து போனவங்களும் இருக்கிறாங்க. அப்படி என் லைஃப்ல இவ்வளோ லெவல்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு ரெண்டு பேர் பார்த்துருக்கேன் நான், ரெண்டு கப்புள்ஸ் போராடி ஜெயிச்சிருக்காங்க, அடுத்த ஒரு கப்புள் பார்த்துருக்கேன் போராடி இருக்காங்க, ஜெயிக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி லவ்வும் இருக்கு, லவ்ன்ற பேர் வச்சுக்கிட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ லைஃபை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, டேக் யுவர் ஓன் டிசிஷன். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்களில் ஒருவர், பாய்.